வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஹைட்ராலிக் ஹைடெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். மறக்காமல் பக்கம் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணவும். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அமையும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, பல்க் ஹெட்டு, பல்க் ஹெட் எல்போ ப்ளஸ் பிஎஸ்பிக்கும் எம்எம்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, எப்படி ஐடென்டி பண்ணலாம், ப்ளஸ் ஸ்வைல் என்ன, ஸ்வைல் அடாப்டர் யூஸ் பண்ணுறதுல என்ன யூஸ், இதெல்லாம் இன்றைக்கி பார்க்கலாம். முதல்ல பிஎஸ்பி எம்எம் த்ரெட்டுனா முதல்ல நல்லா தெளிவாக கிளியர் பண்ணிடணும். இந்த கரு இருக்குது பார்த்தீங்களா, இந்த உல்டா ஆன அந்த கரு இருந்தால் பிஎஸ்பி ப்ளஸ் வந்து பெருள் வராது, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் எஸ்எஸில், இது பிஎஸ்பி டைப். இப்போ எம்எம்மில் பார்த்துக்கோங்க, இது எம்எம், எம்எம்னாவே மேக்ஸிமம் இந்த மாதிரி நட்டு ஒன்று வந்துடும், ப்ளஸ் உள்ளே ஒரு பெருள் தெரிஞ்சுங்க பார்த்தீங்களா, அது பெருள் தெரியும். இப்போ நான் உங்களுக்கு எப்படி காட்டும் பாருங்கள், நட்டு வித் பெருள். இதோடைய பிளாட் சர்ஃபேஸை பார்த்தீங்களா, நல்லா கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு தெளிவாக தெரியல பாருங்கள். இதோடைய பிளாட் சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்களா, இது வந்து லைட்டு, இதை கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா வந்து ஹெவின்னு சொல்லுவாங்க, இது எம்எம் டைப்பு. இதோடைய த்ரெட்டு பாருங்கள் எப்படி வந்திருக்கு, ஓகே. எம்எம்முக்கும் பிஎஸ்பிக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இதுதான் எம்எம்மும் பிஎஸ்பின்றது. உங்களுக்கு நிறைய வந்து கன்ஃபியூஷன் ஆகும், யாரும் சொல்லித்தர மாட்டாங்க, நீங்கள் நிறைய வேரியேஷன் ஆகும், ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த பல்க் ஹெட்னு பல்க் ஹெட் எல்போன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த த்ரெட் சைஸ் வந்து ஒரு சைடு வந்து மேக்ஸிமம் லென்த்தாக இருக்கும், இதுதான் பல்க் ஹெட் எல்போன்னு சொல்லுவோம். ப்ளஸ் இதில் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டும் இருக்குது, இதோடைய த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்லும் லென்த்தாக இருக்கும், பிஎம்எஸில் சேம் தான். இது இதே மாதிரி டபுள் சைடு இருக்கும், சென்டரில் இந்த மாதிரி ஃபாட் வந்துருக்கும். இது வந்து எல்போ 16 mm எல்போ, இது 16 mm. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்வைல் என்ன உங்களுக்கு பெனிஃபிட்னா, இப்போ நம்ம ஒரு அடாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎஸ்பி கனெக்ட் பண்ணுறோம், இந்த பிஎஸ்பி கனெக்ட் பண்ணிட்டோமா, அடுத்து வந்து இதை நம்ம கனெக்ட் பண்ணும்போது இந்த சேம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா, இது மேல் த்ரெட்டாக இருந்துச்சுன்னா இதை நம்ம டைட் வைக்கும்போது ஆக்சுவலி நம்மளுக்கு எந்த பொசிஷன் தேவைப்படும், நம்ம டைட் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படியே ரொட்டேஷன் ஆகி வரும்போது இந்த பொசிஷனில் டைட்டில் உட்காந்துரும். இதே நம்ம லைட்டை லூஸ் பண்ணிவிட்டு இந்த பொசிஷனுக்கு வர வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா அதில் லீக் வர ஆரம்பிக்கும். இதுக்கு நம்ம பாண்டட் வாஷர் அல்லது டவுட்டி வாஷர் யூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலையும் நமக்கு இந்த ஸ்வைல் எதுக்கு யூஸ் பண்ணுதுன்னா, நம்ம இதை வச்சு டைட்டு முதல்ல இதை நம்ம டைட்டு இதை டைட் பண்ணிவிட்டு இந்த பொசிஷன் வரும்போது இங்கே இருக்கிற ஒரு ஃபிட்டிங்ஸில் முதல்ல ஸ்வைலை வந்து நம்ம இப்படி டைட் பண்ணிடலாம், எவ்வளோ டைட் வேணுமோ அந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு டைட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதே டைட் பண்ணிக்கலாம். இதுக்காக தான் நம்ம ஸ்வைல் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு நல்லா இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் உங்களுக்கு புதிய தகவலும் வித்தியாசமான தகவலும் உங்களுக்கு நான் தரப்பேன். தேங்க்யூ.